வணக்கம் மாணவர்களே, நான் உரையாளர் முனைவர் அங்கையர் கண்ணி, உதவி பேராசிரியர். நாம் இன்று காண இருப்பது பாரதியார் கவிதைகளில் ஒன்றான முரசு கவிதையை பற்றி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், இவர் ஒரு தமிழ் கவிஞர், விடுதலை போராட்ட வீரர், எழுத்தாளர், சமூக சீர்திருத்தவாதி, பெண்ணியவாதி என பல முகங்களை கொண்டவர். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் டிசம்பர் 11, 1882 பிறந்தவர். இவருடைய தகப்பனார் பெயர் சின்னசாமி, தாயார் பெயர் லக்ஷ்மி. கவிராஜன் கதை என்ற பாரதியை பற்றி வைரமுத்து அவர்கள் எழுதிய இந்த கவிதையில், சின்னசாமி பெற்றெடுத்த பெரியசாமி, லட்சுமி பெற்றெடுத்த சரஸ்வதி என இவருக்கு புகழாரம் சாற்றுகின்றார். இவர் எழுதிய நூல்கள் என்று பார்க்கின்ற பொழுது, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு, விநாயகர் நான்மணி மாலை, ஞானரதம், வேதாந்த பாடல்கள், சொர்ணகுமாரி, தராசு, திண்டிய சாஸ்திரி, சந்திரிகையின் கதை போன்ற பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். பாரதியாருக்கு வழங்குகின்ற வேறு பெயர்களாக பார்க்கின்ற பொழுது, பாவேந்தர், பாரதிதாசன் அவர்கள், சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்று என பல பெயர்களை இவருக்கு கூறுகின்றார். கவிமணி அவர்கள் பாட்டுக்கொரு புலவன் பாரதி என புகழாரம் சாற்றுகின்றார். தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, விடுதலை கவி, அமரக்கவி, முன்னேறி புலவன், மகாகவி, உலகக்கவி, தமிழ்கவி, மக்கள் கவிஞர், வரக்கவி, முண்டாசு கவி என பல பெயர்களை கொண்டவர் பாரதியார் அவர்கள். இவர் இந்தியா விஜயா என்ற பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். மதுரையில் உள்ள சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் இவர் பணியாற்றி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. முரசு. எது முரசு? ஒருவருக்கு ஒரு செய்தியை தெரிவிப்பதற்காக முரசம் அறிந்து தெரிவிப்போம். பாரதி அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு அதற்கான தீர்வுகளை அன்றிருந்த மக்களுக்கு முரசம் அறிந்து தெரிவிப்பதற்காக, முரசறிந்து தெரிவிப்பதற்காக எழுதப்பட்டதுதான் இந்த முரசு என்ற கவிதை. பாரதியின் காலகட்டம் என்பது ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் மக்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த காலம். பெண்கள் அனைவரும் அடிமைப்பட்டு கிடந்த காலம். அந்த பெண்கள் எல்லாம் வீறு கொண்டு எழ வேண்டும் என்பதற்காகவும், ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராகவும் மக்கள் எப்படியெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள், அவர்கள் எல்லாம் மீண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் முரசறிந்து தெரிவிப்பதுதான் இந்த முரசு என்ற கவிதை. வெள்ளி நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கு ஒரு நிறமாகும், சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கரும் சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலி நிறம் ஒரு குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரு தரம் அன்றோ, வேற்றுமைகள் வண்ணங்கள் வேற்றுமை பற்றால் இங்கே மனிதர்கள் வேற்றுமை இல்லை என்கிறார், இங்கே நிறத்தால் தான் மனிதன் கருப்பென்றும் வெள்ளை என்றும் இருக்கின்றானே தவிர, நாம் அனைவரும் இந்தியர் என்ற ஒற்றுமையுடன் நாம் இருக்க வேண்டும் என பாடுகின்றார் பாரதியார் அவர்கள். ஜாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வார், நீதி பிரிவுகள் செய்வார், அங்கு நித்தமும் சண்டைகள் செய்வார், ஜாதி கொடுமைகள் வேண்டாம், அன்பு தண்ணில் செழித்திடும் மையம், ஆதரவுற்று இங்கு வாழ்வோம், தொழில் ஆயுரம் மாண்புறச் செய்வோம் என்கிறார். திக்கினை வணங்கிடும் பார்ப்பர் நின்று கும்பிடும் இயேசு மதத்தார், யாரும் பணிந்திடும் தெய்வம், பொருள் யாவினும் நின்றிடும் தெய்வம், பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, அதில் பற்பல சண்டைகள் வேண்டாம் என்கிறார். ஜாதியினாலும் மதத்தினாலும் மனிதனை தாழ்வென்றும் மேல்வென்றும் கொள்வது தவறு. அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அன்பு என்ற ஒன்று மட்டும்தான் இந்த வையகத்தை செழிக்க வைக்கும் ஒன்றாகும். அந்த அன்பை நாம் பற்றிடுவோம், தொழில் ஆயிரம் மாண்புறச் செய்து நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம் என்று பாடுகிறார். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார் என்கிறார். பாரதியின் காலகட்டம் என்பது பெண்மை அடிமைப்பட்டு கிடந்த காலம், வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழ்நிலை,
அந்த காலகட்டத்தில் ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்றாலும் கூட ஆண் அமர்ந்திருக்க வேண்டும், பெண் நிற்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் மாற்றிவிட்டு தான் பாரதி அவர்கள் தன்னுடைய மனைவியான, இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற புகைப்படத்தில் தன் மனைவி செல்லம்மாளையும் தனது இரண்டாவது மகளான சகுந்தலையும் அமர வைத்துவிட்டு தானும் மற்ற நண்பர்களும் நிற்கின்ற மாதிரி இந்த புகைப்படத்தை அமைத்துள்ளார். மாணவ செல்வங்களை, நாம் இதுவரை பார்த்தது பாரதியின் கவிதைகளில் முரசு என்ற கவிதையை பற்றி பார்த்தோம். நன்றி, வணக்கம்.